சோமாஸ்க்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மேல் மாவு டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணி நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த பிசைஞ்சாச்சு. எண்ணெய் சேர்த்தேன், நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு பிசையும் போது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு மேலே மாவு மேலே இப்படி பரட்டி வச்சிட்டோம்னா காயாமல் இருக்கும். நம்ம சமோஸ் போடுற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கசகசா நல்லா வறுபட்டுச்சு, வாசனை வந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள் நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, இதை வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்டுருக்கும் போதே நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். கொஞ்சம் லேட்டாக வறுபட்டுட்டோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துடலாம். இந்த தேங்காயோட கலர்லாம் மாற வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். வதக்கியாச்சு, இந்த முந்திரியையும் தேங்காயையும் எடுத்துடலாம். வறுத்த கசகசா, எள், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட கால் கப் பொடி பண்ண பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலை மாவோட பொடித்த சர்க்கரை அரை கப், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மேல் மாவும் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு, சோமாஸ் பண்ணலாம். சோமாஸ் தேய்க்கிறதுக்கு முன்னாடி மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். சோமாஸ் திரட்டுறதுக்கு இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். மைதா மாவில் நல்லா பிரட்டிக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சிக்கலாம். இந்த அளவு ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். அதில் பூரணம் வச்சிடலாம். சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சைடுருந்து எடுத்து வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த ஹாஃப் ரவுண்டுக்கு வந்து நம்ம தண்ணி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடுருந்து எடுத்து இப்படி நல்ல இதை இப்படி கொண்டு வந்து நல்லா ஒட்டிடணும். இது ஒட்டுறதுக்கு பதில் வந்து தண்ணிக்கு பதில் நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் கலக்கி அதை வச்சும் ஒட்டிக்கலாம். தண்ணியிலே இது நல்லா தான் ஒட்டிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சோமாஸ் கட்டர் அதை வச்சு வந்து கட் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி கட் பண்ணணும். நல்லா அழுத்தி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். நல்லா வந்துடுச்சு, ஈஸியாக வந்துடுச்சு. இந்த மாவையும் மீதி உள்ள மாவையும் அதோடு சேர்த்து மறுபடியும் திரட்டிடலாம். இதே மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணிடலாம். சோமாஸ் கட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா மாவு எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சிக்கலாம். ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா பூரணம் வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், முன்னாடி தள்ளி தண்ணி தொட்டு இந்த மாதிரி இந்த ஓரங்களில் வச்சுட்டு இந்த சைடுலேருந்து இந்த சைடு வரைக்கும் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம்.
நல்லா அமுக்கி ஒட்டி விட்டுறணும். நல்லா ஒட்டி விட்டுட்டு கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி இந்த சைடு கீழ்பாகத்துலேருந்து எடுத்து கை சுத்து முறுக்கு மாதிரி வரும், கொஞ்சம் சுருண்டுட்டு இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து அது உங்களுக்கு நல்லா வேகும், இது இந்த மடிப்பு இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பூர்ணம் ஃபில் பண்ணி எல்லா சோமாசும் ரெடி பண்ணியாச்சு. இனி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு சோமாசாக போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வந்து இது மேலே எடுத்து எடுத்து இப்படி ஊற்றி விடலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். எண்ணெய் தான் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம், நல்லா உப்பிட்டுருக்கு. நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுக்கணும். ஒரு தடவை திருப்பி விடுறது பத்தாது, அடிக்கடி வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். முன்னாடி இருந்ததை விடையே இப்போ நல்லா எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கிறதுல தான் இந்த சோமாசே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினாலுமே அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து தான் நம்ம எடுக்கணும். இன்னும் கம்ப்ளீட்டாக அடங்கணும். சோமாஸ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மீதி உள்ள எல்லா சோமாசையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லா சோமாசையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமத்து போகாமல் 10 நாள் வரையுமே அதுக்கும் அதிகமாகவே நல்ல கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த ரவை அப்படின்னு கடையில் வாங்கினாலுமே இந்த ரவா லட்டுக்கு நம்ம நெய்யில் வந்து ரவையை வறுக்கணும். இந்த ரவையை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது பக்கத்துலேயே இருந்து கேர்ஃபுல்லாக வறுக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டோம்னா ரவை கருகிரும். இப்போ லைட்டாக வாசனை வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். நல்லா வாசனையும் வந்துடுச்சு, ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை உடனே வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம உடனே மாற்றியாச்சு. அதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம்னா ரவையோட கலர் மாறிடும். இந்த ரவை நல்லா ஆறட்டும். வறுத்த ரவை ஆறிட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்கலை, ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். 10 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவா லட்டுக்கு வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரையை ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நைஸாக நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. வறுத்து வச்ச ரவை ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக ரவையை பொடி பண்ணிக்கணும். வறுத்து பொடி பண்ண ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. 1 கப் பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ரவையும் சர்க்கரையும் ஈவனாக நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆகும். 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப சூடாகாமல் நெய் உருகினா மட்டும் போதும், அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த நெய்யை இந்த மிக்ஸில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையில் வந்து நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்குது, அழுத்தி பிசைஞ்சாதான் நம்ம கை சூட்லேயே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கான பக்குவம் வந்துடும். நெய் இந்த அளவு நீங்கள் சேர்க்கலைன்னா நல்லா காய்ச்சின பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த பால் சேர்த்த உருண்டைன்னா உடனே சாப்பிட்றணும். இந்த மாதிரி நெய் சேர்த்தா நமக்கு 1 வீக் வரையும் நல்லா கெட்டு போகாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவா லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டினோம்னா லட்டு ரெடி ஆயிரும். அதே சமயம் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். நம்ம எல்லா ரவா லட்டுகளையும் பிடிச்சிட்டோம். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1.5 கப் கடலை மாவு இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 பிஞ்ச் சமையல் சோடா. சமையல் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். மாவை வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். அதே மாதிரி அதே சமயம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கலந்து வச்சாச்சு. சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1.25 கப் சீனி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் தண்ணி. இந்த சீனி கரைஞ்சி நல்ல கம்பி பதம் வரணும். நல்லா கரையட்டும், கம்பி பதம் வரும்போது பார்க்கலாம். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும், டக்குன்னு கம்பி பதம் வந்துடும். கம்பி பதம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு பூந்தி வந்து பிடிக்க வராது. கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த பாகுல கொஞ்சம் எடுத்து இப்படி 2 விரலுக்கும் இடையில் இப்படி வச்சு பார்த்தோம்னா கம்பி மாதிரி வரணும். இந்த மாதிரி பாருங்கள், கம்பி மாதிரி வந்து அப்படியே கட் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாகு பக்கத்தில் இருக்கட்டும். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூந்தியை போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன், வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் பூந்தியை போடலாம். நான் வந்து இந்த பூந்தி கரண்டி வச்சுருக்கேன். பூந்தி கரண்டி இல்லாதவங்க சாதாரணமாக வீட்டில் கண் கரண்டி இருக்கும் இல்லையா, அதுலேயும் போட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கரண்டியில் ஊற்றணும். ரொம்ப ஹைட்டில் கொண்டு போகாமல் எண்ணெய் பக்கத்துலேயே வந்து வச்சுக்கணும். இந்த மாவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எண்ணெயில் நல்லா முத்து முத்தாக விழுந்துடும். இது வந்து டக்குன்னு வந்து நம்ம எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுப்பாக வர வரையும் வச்சுருந்தோம்னா அது காரா பூந்தி மாதிரி ஆயிரும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இதை மாவில் எந்த கலர் பொடியும் சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் ஊற்றியாச்சு. எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துடலாம். எல்லா பூந்தியையும் போட்டு எடுத்தாச்சு.
பூந்தியை ஜீனிப்பாகில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஜீனிப்பாக ஆறிடுச்சுன்னா அதை லேசாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. பூந்தியை ஜீனிப்பாகில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறணும். நல்லா கலந்தாச்சு, இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பூந்தி ஜீனிப்பாக நல்லா உறிஞ்சிக்கும். இந்த பூந்தி ஆடுறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். அதாவது வெதுவெதுன்னு இருக்கும்போதே இதை மசிச்சிடணும். இந்த மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம், இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்தால் அதை வச்சும் மசிச்சுக்கலாம். அல்லது இதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இதை சேர்த்துட்டோம்னா லட்டு வந்து நல்லா பிடிக்க வரும். இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டோம்னா ஆறுனதுக்கு அப்புறமே நாம் லட்டு பிடிச்சிக்கலாம். பூந்தி லட்டுனா சூடாக இருக்கும்போதே பிடிப்பாங்க. முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், அதில் வந்து உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும். திராட்சை உப்பி வந்துச்சு. 10 முந்திரி பருப்பை வந்து ஒன்று சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி சேர்த்தோம்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த முந்திரியோட கலர் வந்து லேசாக மாறும்போது நம்ம அதை பூந்தியோடு சேர்த்துடலாம். இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் லட்டு. இது ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மறுபடியும் கிளறி விட்டுறலாம். நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு, லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா லேசாக அப்படி உருட்டினாலே நமக்கு லட்டு ஷேப் நல்லா கரெக்டாக வந்துடும். அழுத்தி அழுத்தி பிடிக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு லட்டு. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். போலிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் மைதா, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு, உப்பு 1 பிஞ்சு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும். அந்த மாவில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கணக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். சப்பாத்தி மாவை விட தளர்வாக பிசையணும். பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சப்பாத்தி மாவோட தளர்வாக இருக்குது. நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசையணும். எந்த அளவுக்கு இப்படி நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து போலி நல்லா மிருதுவாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியில் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை மாவோட மேல் பக்கமும் இந்த சைடும் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து போலி பண்ணலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும் மாவு. பூர்ணம் பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம்.
நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, குழையக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும். நீங்கள் பருப்பை ஊற வைக்கலை, உடனே வேக வைக்கணுன்னா ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடித்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பொடித்த வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். பாகை காய்ச்ச வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்ச உடனேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல், இதை வந்து நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலை நெய்யிலேயே வதக்கி பண்ணோம்னா கோழி நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா நெய்யில் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா வேக வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிண்டிக்கணும். கட்டிப்படாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கிண்டிக்கணும். ஸ்டவ்வை வந்து கிண்டும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும், அது வரைக்கும் கிண்டிக்கலாம். பூரணம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது, இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இந்த பூரணம் ஆறட்டும். ஆறின பூரணத்தை உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி 1-2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். மாவு வந்து இப்படி இழுவத்தன்மையோடு இருக்கணும். மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு, ஊறுனா தான் இப்படி இருக்கும். உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு, போளியை தட்டிடலாம். போளியை தட்டுறதுக்கு இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இலைக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் நீங்கள் மாதிரி எண்ணெய் தடவி போளி தட்டிக்கலாம். அவன் எடுத்த ஒரு உருண்டை இதில் வச்சுட்டு லேசாக வந்து இந்த 4 விரலையும் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி விரிச்சுக்கணும். லேசாக விரிச்சிட்டு பூரண உருண்டையில் எடுத்து ஒன்று இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். லைட்டாக மட்டும் மேலே கொஞ்சமாக மாவு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்படி பெரட்டி போட்டுடணும். பெரட்டி போட்டுட்டு மறுபடியும் 4 விரலில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அகலமாக விரித்து தட்டிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா தட்டுறதுக்கு நல்லா வருது பாருங்கள். தட்டியாச்சு, இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தட்டி வச்ச போளியை இதில் அப்படியே இலையோடு கொண்டு வந்து போட்டு அப்படியே எடுத்துடலாம். அழகாக வந்துடும். நம்ம இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால எடுத்து போடும்போது நல்லா கரெக்டாக தோசைக்கல் மேலே விழுந்துருச்சு. போளியை போடும்போது தோசைக்கல் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானால் போதும். போளியில் ஊற்றுறதுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது எண்ணெய் மட்டும்னாலும் போதும்னாலும் பரவாயில்ல. சுற்றிலும் நெய் விட்டுக்கிறேன், அதாவது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவை. ஒரு சைடு வெந்ததும் கரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையை தடவிக்கலாம். பிரட்டி போடும்போதே போளி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. அந்த சைடும் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம்.
கோழி வெந்துட்டு இருக்கும்போது டீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, டீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்துடுச்சு, எடுத்துடலாம். பருப்பு பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் மாவு பச்சரிசி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடித்து வச்சுருக்கேன். அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை விட வந்து கால் கப் மட்டும் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். கால் கப்புக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இது இந்த வெல்லம் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டினா வெள்ளத்தில் உள்ள கல் மண்ணெல்லாம் வடிகட்டிலேயே தங்கிடும். இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரெண்டு சுத்து சுத்துவிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தண்ணிக்கு பதிலாக அந்த வெள்ளக்கரைசலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை தண்ணி சேர்க்காமல் வெள்ளக்கரைசல் மட்டும் சேர்த்து அரைச்சாச்சு. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி உளுந்தில் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வெள்ளக்கரைசல் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சேர்த்தா அப்போ வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 15-லேருந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் போட்டு எடுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. மாவு அப்பம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய கார்த்திகை அப்பம் வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஊற்றின உடனே டீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பத்தை ஊற்றும்போது எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் இருக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கருகிரும், வேகமாக வெந்துடும். இன்னொரு சைடு பரட்டி போட்டாச்சு. நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறப்போ அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடுச்சு. இந்த அப்பத்தை எடுத்துடலாம். அகலமான பாத்திரமாக இருந்தால் 2, 3, 4 கூட போட்டுடுங்க. சின்னதாக இருந்தால் ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அப்பத்தை எடுத்து பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும். அரை கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் தண்ணி. குக்கர் மூடியை போட்டு ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சு. கடலைப்பருப்பு குழையாமல் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை வேகமாக பண்ணணும்னா உடனே கடலைப்பருப்பை வந்து கழுவி குக்கரில் சேர்த்து 1 கப் தண்ணி விட்டு 6-7 விசில் வேக வச்சுக்கோங்க. இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வெந்ததுனால அந்தளவு சுற்றி எடுத்தால் போதும். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா 1/2 கப் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலை நெய்யில் வதக்கி நம்ம பூர்ணம் பண்ணோம்னா பூர்ணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், சுத்தியமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நெய்யிலேயே. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த 1-2 அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வச்சோம்னா இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு வராது, அதனால் கரெக்டான பதத்தில் வேக வச்சுக்கணும்.
நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு இதை கிண்டிக்கலாம். தேங்காய் துருவல், வெள்ளக்கரைசல், பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து பூரணை வந்து நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. பாத்திரத்து கடாயிலையும் ஒட்டலை பாருங்கள். இப்போ வந்து கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி பார்த்தோம்னா கையிலேயே ஒட்டலை. இந்த மாதிரி இருந்தால் பூரணை வந்து நல்லா உருட்டுறதுக்கும் வரும். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பூரணை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். பூரணை நல்லா ஆறிடுச்சு, உருண்டை பிடிச்சிடலாம். எல்லா மாவையும் பிடிச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சாச்சு. அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணணும். 2 கப் இட்லி மாவு, புளிக்காத இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பார்த்துக்கு கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இனி சுசியத்தை போட்டுடலாம். சுசியம் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதில் போட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தில் வந்து இது பண்ணி விட்டுட்டு இதில் சேர்த்துடணும். மறுபடியும் போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு பாத்திரத்தில் லைட்டாக உரசி விட்டுட்டு இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை உருட்டி போட்ட உடனே அடியில் ஒட்டிக்காமல் இருக்கணும். அதனால் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருங்க. நான் சின்ன கடாயாக இருக்கிறதுனால 3 உருண்டை போட்டிருக்கேன். பூரணை வந்து ஆல்ரெடி நமக்கு வெந்ததுனால பூரணை வேகமாக வந்துடும். மேல் மாவு தான் நமக்கு வேகணும். மேல் மாவு நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு வெந்த உடனே எடுத்துடலாம். நம்ம போட்ட 3 சிசியமுமே வெந்துடுச்சு. சூப்பராக சுசியம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் போட்டு எடுத்துடலாம். சுசியம்